तो रैंडम चैनल इन द वीडियो हीरो सीपीएल टी ट्वेंटी का ना वीडियो वेरी शॉर्ट वीडियो आरको सो टाइम कुल्ला पोस्ट पनी कर रहे हैं सो होपफुली इन द वीडियो फुल्ला परंगे वेरी की प्लेयर्स इंपॉर्टेंट प्लेयर्स मुड़ा सोला परंगे ना ब्रीफ डिस्कशन कर कला ये अपने ना बड़ा स्ट्रेटजी 14 प्लेयर स्ट्रेटजी एंड द 14 प्लेयर्स वंदे फर्स्ट ईयर सोले रहे हैं एना पोत्रिको उन्होंने फिलिप्स வந்து ஒன் ஆஃப் த பிளேயர் இம்பார்ட்டன்ட் பிளேயர் கண்டிப்பாக அந்த வச்சு ரொட்டேட் பண்ணும் நான் சொல்கிற பிளேயர் தான் பேஸ் டீமை வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள் முன்ரோ ஃபிலிப்ஸ் முன்ரோ அப்புறமா சிமன்ஸ் அலி அப்புறம் வந்து பிளாக்வுட் நெக்ஸ்ட் வந்து ரசல் நரேன் போலார்ட் பிராத்வேட் கூட ட்ரை பண்ணலாம் டிஜே பிராவோ பிளேயிங் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக டிஜே பிராவோ மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் முஜிப் சந்தீப் லாமிச்சேனி அப்புறம் வந்து ஃபஹாத் அகமது அப்புறம் வந்து எங்கள் பெரி ஸோ அலிகான் இருந்தாலும் அலிகான் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த இந்த 14 பிளேயர்ஸை மஸ்ட் பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த பிளே 14 பிளேயர்ஸ் வச்சு தான் என்னோடய வீடியோ ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடறேன் மெயின்லி ஃபிலிப்ஸ் மஸ்ட் பிக் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு பேரோட பார்த்துலாம் டிகேஆர் வந்து டாப்பில் இருக்காங்க ஜமேக்கா வந்து பாட்டம் ஆஃப் த ஜமேக்கா வந்து பாட்டமில் இருக்காங்க டேபிளில் டிகேஆர் வந்து ஈஸியாக ஜெயிக்கிறது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஜமேக்காவோட வீக்னஸ் எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லா தெரியும் ஜமேக்காவில் எல்லா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸோ லெக் ஸ்பின்னர்ஸ் வில் பி வெரி க்ரூஷியல் ரோல் ஃபார் டிகேஆர் ஸோ லெக் ஸ்பின்னர்ஸை வேணும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பிச் வந்து குயின்ஸ் பார்க்கில் இல்லை இந்த பிச் வந்து பிரெயின் லலா ஸ்டேடியம் நல்லா நான் பிடிச்சிக்கோங்க ஸ்டார்டிங்கில் எப்போவுமே ஸ்கோர்ஸ் நல்லா போகும் ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்காது ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மேபி 160-150 இந்த இனிஷியல் ஃபேஸ் ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து அது இல்லாமல் இந்த பேச்சு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு பாஸ்ட் 10 டேஸ் வந்து பிச்சை வந்து சீசனிங் பண்ணியிருக்காங்க ஸோ ஹோப்ஃபுல்லி பேட்டுக்கு நல்லா பால் வரும் இனிஷியலாக ஃபஸ்ட் மேட்ச் இல்லைனா செகண்ட் மேட்ச் தேர்ட் மேட்ச்லேருந்து இதோட ஸ்பின்னோட ஸ்பின் ட்ராக் ஆகிடும் ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்கோரிங்காக இருக்கும் அதனால் கேப்டன் வைஸ் கேப்டன் போலர்ஸில் வைக்காமல் ஆல்ரவுண்டர்ஸில் வைக்க ட்ரை பண்ணுங்கள் ஈவன் பேட்ஸ்மேனில் ட்ரை பண்ணாலும் ரொம்ப குட் ஆப்ஷன்ஸ் ஸோ ஃபிலிப்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ஃபிலிப்ஸ்லாம் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பால் வந்து நல்லா வந்தால் ஈஸியாக ஆடக்கூட பிளேயர் அது இல்லாமல் இவரோட ஸ்பின் பேஷன்ஸ் ரொம்ப நம்ம டெஸ்ட் பண்ணதை பார்த்தோம் ஸோ ஹோப்ஃபுல்லி ஃபிலிப்ஸ் எல்லோரும் டீம்லேயும் இருக்கணும் மஸ்ட் பிக் டாப் ஆர்டரில் நெக்ஸ்ட் வந்து டீம் சிஃபர்ட் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் எஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங் சாரி ஃபஸ்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் பேட்டிங்னா வேணாம் நெக்ஸ்ட் வந்து முன்ரோ ஒரு மஸ்ட் பிக் ட்ராப் பண்ணாதீங்க இந்த இதில் வந்து அவரோட ரெக்கார்ட் நல்லாயிருக்கு இந்த பிச்சில் அவர் ரெக்கார்ட் நல்லாயிருக்கு ஒன் கேப்டன் சாய்ஸ் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இன் கிராண்ட் லீக் பிராவோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விளாட்ற மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் அந்தளவுக்கு விளாட மாட்டேங்கிறார் கம்பேரிட்டிவ்லி முன்ரோ கம்பேர் பண்ணுறதுக்கு பிராவோ டேரன் பிராவோ கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த பிச்சில் பட் என்னை பார்த்திங்க அவர் ரன்ஸில் இருக்கார் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் நெக்ஸ்ட் லண்டன் சிமன்ஸ் பற்றி ஒரு இம்பார்ட்டன் சொல்லிடுறேன் மெயின் பிக் லண்டன் சிமன் வந்து எப்போவுமே வந்து பிச்சு ஸ்டார்டிங்கில் பேசி இருந்தால் பேட்டுக்கு வர மாதிரி இருந்தால் லண்டன் சிமன்ஸ் நல்லா ஆடுவார் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் லரா ஸ்டேடியம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது ஃப்ரெஷ் பிச்சாக இருக்குது பேட்டுக்கு நல்லா வரும் எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீக்கில் ஆனால் ஆப்போனண்ட்டில் எல்லோரும் வச்சுருப்பாங்க ஒரு 80% ஆஃப் ஆப்போனன்ட் டீமில் வந்து சேஃபாக போகிறவங்க லண்டன் சிமன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க நம்மளோட டிஃப்ரென்ஷியல் பிக் வந்து லண்டன் சிமன்ஸு அப்புறம் பிராவோ ட்ராப் பண்ணிட்டு மற்ற பிளேயர் எடுங்க ஸோ மற்ற பிளேயர்லாம் பார்த்துலாம் மெயின் பிக் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பிளாக்வுட் ரோமன் பவர் இவங்க ரெண்டு பிளேயர் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க கிராண்ட் லீக்கில் ஈவன் ஸ்மால் லீக்கில் ரோமன் பவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார் அதே மாதிரி பிளாக்வுட்டும் கண்டிப்பாக இருப்பார் எஸ்பெஷலி இப்போ பவர் வந்து செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் பேட்டிங்னா ட்ராப் பண்ணிக்கலாம் சேம் திங் அப்ளிகபிள் ஃபார் பிளாக்வுட்டும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் பிக் இந்த பேட்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அலி அலி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்லேயே விக்கெட் வந்துச்சுன்னா அலி வந்து ஸ்டார்டிங்லே விக்கெட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சாரி அலி வந்து ஸ்டார்டிங்லேயே விக்கெட் வந்துச்சுன்னா அலி ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார் அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் மஸ்ட் பிக்காக இருப்பார் ஒரு லோ ஆர்டரில் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏற்கனவே இந்த பிரெயின் லலா ஸ்டேடியமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ அலி ஒரு க்ரூஷியல் பிக்காக இருப்பார் கிராண்ட் லீக்கில் மஸ்ட் பிளேயராக இருப்பார் ஸோ ட்ராப் பண்ணுவேணா எஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங்னா ஸோ நம்ம வந்து டாப் ஆர்டர் பேட்மேன்ஸ் பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரவுண்டில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன் அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க மெயின் பிக் எல்லாருக்கும் போலார்டு இருக்கும் போலார்டு கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம் தப்பில்லை போலார்டோட ரோல் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா ஒன்று டிஜே பிராவோ அப்படின்னா சுனில் நரேன் இல்லாமல் இருக்கணும் எஸ்பெஷலி சுனில் நரேன் டீமில் இல்லைன்னா கண்டிப்பாக போலார்டோட இம்பார்ட்டன்ஸி அதிகமாகிடும் ஏன்னா டாப் ஆர்டர் விளையாட்டத்துக்கு வருவார் போலார்டு ஸோ அதுதான் சப்போஸ் டிஜே பிராவோ இல்லாமல்
போலார்ட் மட்டும் இருந்தாலும் அவர் போலிங் ஆப்ஷன்ஸுக்கு அந்த டாப் ஆர்டர் வரதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பிளேயிங் லெவலில் போலார்டோ நரேனோ சாரி நரேனோ டிஜேவும் இருக்காரான்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி போலார்டை செட் பண்ணிட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி போலார்டு வந்து செகண்ட் இன்ஸ் பிளேயர், இம்பார்ட்டன்ட் பிக். ஸ்டார்டிங்கில் நரேன் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு 4 ஓவர்ஸ் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த பிச்சில் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பிராத்வேட் இந்த பிச்சில் எக்ஸலண்ட் இருக்கார், எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸ் போலிங்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் ரோமன் பவர் நினச்சா இவருக்கு 4 ஓவர்ஸ் கோட்டா கொடுக்கலாம், 4 ஓவர்ஸ் கொடுத்துட்டா இவர் கண்டிப்பாக 2-3 விக்கெட்ஸ் எடுப்பார். லாஸ்ட் மேட்ச்சு நம்ம அதை பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆண்ட்ரே ரசல், ஆண்ட்ரே ரசலை பற்றி நான் முக்கால்வாசி எல்லா வீடியோவிலும் சொல்கிறது ஒன்று தான், அன்லஸ் ஈ ஸ்கோரிங் பிக் ஸ்கோர், அதாவது 70-80 இல்லைனா 100 ரன்ஸ் ஒரு 2 விக்கெட்ஸ் ஒரே மேட்ச் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் இவர் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கில் இவர் ரொம்ப முக்கியமான கேட்டகரி, கண்டிப்பாக டாப் ஆர்டர் எல்லோரும் ஃபெயில் ஆனாலும் இவர் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, பிகாஸ் எல்லோரும் ஜமேக்கால ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ டிகேஆரில் ஒன்று பெரிய ட்ரை பண்ணுவாங்க, இல்லை ஃபஹாத் அஹமத் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க இனிஷியல் ஃபேஸில். ஸோ டாப் ஆர்டர் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரசில் ட்ரை பண்ணுங்கள் கேப்டனை. நெக்ஸ்ட் சுனில் நரேன் அண்ட் ப்ராவோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் இதில், சுனில் நரேன் பிளேயிங் லெவலில் இருந்தால் டாப் ஆர்டர், எஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் பேட்டிங்கில் அவர் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒரு ரன்ஸ் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை, அது இல்லாமல் விக்கெட்ஸும் அந்தளவுக்கு இருக்குது. மேக்ஸிமம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தால் 10 ரன்ஸுக்குள்ளே அவுட் ஆகிடுவார், அப்படிலாம் ஒரு விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில். ஃபார் அப்படி இல்லாமல் இவர் வந்து செகண்ட் போலிங் போட்டார்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிளேயர் ஆகிடும், ஒரு 40 ரன்ஸ் ப்ளஸ் அடிக்கிறாரு, அது இல்லாமல் 2-1 ஈவன் 3 விக்கெட்ஸ் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ சுனில் நரேன் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்னா கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். டிஜே ப்ராவோ மஸ்ட் பிக். நான் ஏன் டிஜே ப்ராவோ இருக்குன்னா அவரோட ஸ்லோவர் ஒன்ஸ் இந்த பிச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுலி இந்த மேட்ச் அவர் விளையாடுவதை எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லைனா டீமில் வந்து கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஒரு டிஃப்ரென்ஷியல் சாய்ஸாக இருப்பார். நெக்ஸ்ட் வந்து போலிங் செக்ஷனில் பார்த்தலாம். போலிங் செக்ஷனில் ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் முஜிப், சந்தீப் லாமிச்சேனி அண்ட் கேரி பெரி, இவங்க மூணு பேரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா மூணு பேருமே எக்ஸலன்ட் ஸ்பின்னர்ஸ். முக்கியமாக கேரி பெரியை பற்றி நான் சொல்கிறேன், கேரி பெரி வந்து ரொம்ப பேர் என்கிட்ட விக்கெட் எடுக்கல, கேரி பெரி ஒன்றே ஒரு ஆப்ஷன். கேரி பெரி ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி செகண்ட் ஆப்ஷன் வந்து அவர் இனிஷியல் ஸ்பெல்ஸ் போடணும். எப்பவுமே நீங்கள் அவரை போன வருஷம் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் ஸ்பெல் போடுவார். இந்த மேட்ச்சில் அந்தளவுக்கு இந்த சீரீஸில் அந்தளவுக்கு ஃபஸ்ட் ஸ்பெல் கொடுக்குறதில்ல, ஏன் தெரியல, போலருக்கு ஃபஸ்ட் ஸ்பெல் கொடுத்தா இவர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நீ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டிகேஆர் போலிங் வந்தால் ஃபஸ்ட் ஸ்பெல் யார் போடுறான்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்பெல் வந்து பெரிய போட்டால் கண்டிப்பாக பெரிய வச்சுக்கோங்க, ஏன் டீமில் கண்டிப்பாக பெரிய போடுற, பிகாஸ் ஆஃப் இஸ் லெஃப்ட் ஆர்ம் போலிங், பிகாஸ் ஜமேக்கால எல்லாருமே ரைட் ஹேண்டர். ஸோ இவர் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார், எஸ்பெஷலி ஃபஸ்ட் போலிங் வந்தால் பெரிய கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபெடரல் ரிவர்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, கிராண்ட் லீக்ல சரி ஸ்மால் லீக்ல சரி உங்கள் ஆப்போனண்ட்டில் ஒரு நீங்கள் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி ஃபெடரல் எட்வர்ட்ஸ்னால தான் இருக்கும் போலிங் செக்ஷனில் பொறுத்த பிடிக்கும். மற்ற எல்லாமே சேம் வந்தாலும் ஃபெடரல் எட்வர்ட்ஸ் நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் அவர் தான் மெயின் காரணமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து விக்கெட் டேக்கிங் போலர் தான் இல்லைன்னு சொல்ல, அவருக்கு லேட் ஸ்விங்ஸ் தான் நடக்கும், நல்லா பேஸ் போகிறாரு, 38 இயர்ஸ் ஓல்டாக இருந்தாலும் பேஸ் போகிறாரு, அது இல்லாமல் டெப்த்தில் போகிறாரு. ஸோ நீங்கள் வந்து பெரியா ஃபெடரல் எட்வர்ட்ஸா இல்லை ஃபஹாத் அஹமத் தான் டிசைட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் யுவர் சாய்ஸ். என்னை பொறுத்தவங்க பெரி இஸ் அ பெட்டர் சாய்ஸ் தென் ஃபெடரல் எட்வர்ட்ஸ். ஃபெடரல் எட்வர்ட்ஸ் ஃபஸ்ட் செகண்ட் போலிங்னா ட்ராப் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது, ஃபஸ்ட் போலிங்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சீல்ஸ் எப்போ எடுக்கணும்னு சொல்லிடுறேன். சீல்ஸ் வந்து அலிகான் அண்ட் ப்ராவோ அவங்களாம் அவங்களாம் இல்லைனா கண்டிப்பாக சீல்ஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா இவர் வந்து ஓவர் போடுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, டெப்த் ஓவர் போடுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சீல்ஸ் ஆட சொல்ல சீல்ஸ் போலிங் பிளேயிங் லெவலில் தான் எப்போ எடுக்கணும்னு சொல்லிட்டேன். ப்ராவோ அதே மாதிரி அலிகான் இவங்க ரெண்டு பேர் இல்லைனா கண்டிப்பாக சீல்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபஹாத் அஹமத் மஸ்ட் பிக், லெஃப்ட் அதாவது லெக் ஸ்பின்னர் கண்டிப்பாக வேணும், அகெயின்ஸ்ட் ஜமேக்கா கூட கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட் வந்து ஹுசைன், இவரும் வந்து ஒரு மிடில் ஆர்டரில் விளாட்றாரு, அது இல்லாமல் ஃபுல் ஸ்பெல் ஆஃப் போகிறாரு. ஒன்று கேரி பெரி இல்லைனா ஹே ஹுசைன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹுசைன் ஆடுறது ரொம்ப கம்மியான லைக்லி சான்சஸ் இருக்குது, ஏன்னா ரொம்ப ஸ்பின்னர்ஸ் எடுக்க மாட்டாங்க, ஒரு பேசஸும் எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அலிகான் வில் பி த கீ ரோல். அலிகான் வந்து எஸ்பெஷலி செகண்ட் போலிங்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் பிக். ஸோ இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நான் என்னோடய 14ஸை சொல்லிட்டேன். என்னோடய ஃபைனல் டீம் வந்து டெலகிராமில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். மேபி கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ டெலகிராமில் நான் ஃபைனல் டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹோப்ஃபுல்லி 14 பிளேயர்ஸும் சொல்லிட்டேன், அது இல்லாமல் ஒரு கீ பிளேயர் சொல்லிட்டேன். ஸோ ஸ்பின்னர்ஸ் ஒரே ஒரு அப்டேட், ஸ்பின்னர்ஸ் வெர்சஸ் பேசஸ்னால் ஸ்டில் இந்த பிரெயின் ராசையும் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம் சப்போர்ட் பண்ணும், பட் ஸ்டில் பேசஸ் கட்டர் போலர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட், அவங்களே எடுத்துக்கோங்க, ட்ராப் பண்ணாதீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.